ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த உலகத்துல முடியாதுன்னு ஒண்ணுமே இல்ல அப்படி எடுத்து கட்டுக்கு பணமா கல்வாய் இருக்கு. ஒரு கால்வாய் கட்டுறதுக்கு இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு பல நாடுகள் ஒதுங்கி போன ஒரு விஷயத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். பழங்காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் வணிகம் வந்து பொதுவா கடல் போக்குவரத்து அதிகமா நம்ம பயன்படுத்துறோம். பக்கத்து பக்கத்து நாடுகளுக்கு கடல் போக்குவரத்து அவ்வளவு சுலபமா இருந்தாலும் ஐரோப்பா ஆப்பிரிக்க கண்டத்துல இருந்து அமெரிக்கா போற நாடுகளுக்கு இது ரொம்ப சிக்கலா இருந்திருக்கு. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருந்து நம்ம சான் பிரான்சிஸ்கோக்கு கப்பல்ல போகணும் அப்படின்னா தென் அமெரிக்க கண்டத்தை சுத்தி கிட்டத்தட்ட சுமார் 19,400 கிலோமீட்டர் பயணத்துக்கு போக முடியும். இதனால பல சிக்கலை சந்திச்சு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவு தான் பசிபிக் பெருங்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் கால்வாய் மூலம் இணைக்கிற ஒரு திட்டம். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண கால்வாய் இல்லங்க. கிட்டத்தட்ட 82 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பகுதி ரெண்டா பிரிச்சு உருவாக்கப்படும் ஒரு பெரிய கால்வாய். ஆரம்பத்துல பிரான்ஸ்ல இருக்க பல நிறுவனங்கள் வந்து இந்த கால்வாயை கட்டுறதுக்கு முன் வந்தாங்க. ஆனா யாராலையுமே கால்வாய் வெட்ட முடியல. அவங்க அதிகமான உயிரிழப்பையும் செலவுகளையும் சந்திச்சாங்க. காரணம் அது சாதாரண நிலப்பரப்பு இல்லங்க, மலைகளோட கூடிய ஒரு பெரிய பரப்பளவு. அதனால எல்லாருமே இந்த திட்டத்தை கைவிட்டாங்க. ஆனா இந்த கால்வாயில அதிகமான பலன் வந்து அமெரிக்கா தான் கிடைக்கும். காட்டும் அல்ஜிலா அப்படிங்கிற ரெண்டு செயற்கை ஏரி மூலமாகவும் நீர் புட்டோடும் டெக்னாலஜி மூலமாகவும் பணமா கால்வாயை கட்டினாங்க. அமெரிக்க சங்கம் இந்த கால்வாயை 7 அதிசயங்கள்ல ஒன்னா குறிப்பிட்டிருக்கு.